chest on cold, other set cold, oka set cold, bell set cold. இந்த மாத்திரைகள் எல்லாம் சளி மற்றும் இரும்புகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள். இந்த மாத்திரைகளுடைய பயன்கள் என்னென்ன? இந்த மாத்திரை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து பயனளிக்குது, இது எப்படி வந்து நம்மளுடைய சளியும் இரும்புலையும் கண்ட்ரோல் பண்ணுது என்பதை தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மாத்திரையை எப்போ சாப்பிட்ணும், எந்த அளவுக்கு சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், டோசேஜ், டைமிங், ஹவு டு ஹிட் என்ன என்பது தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மாத்திரைகளுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மாத்திரையை வந்துட்டு பொதுவான சளி மற்றும் இரும்புகளுக்காக இதை பயன்படுத்தலாம். மூக்கு அடைச்சிட்டு இருக்கிறது, மூச்சு விடவடையாமல் கஷ்டப்படுவது, மூக்கிலிருந்து தண்ணியாக ஓடுவதற்கு, அப்புறம் அலர்ஜினால் ஏற்படக்கூடிய இரும்புல் மற்றும் சளி தொல்லையிலிருந்து மூக்கு அடைச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கும், உடம்பு வலியால் சிரமப்படுறவங்களுக்கும், ஃபீவரால் ஜரத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும், சளி மற்றும் இரும்பல் வித்து ஜுரம் இந்த மூணுமே இருக்கிறவங்க இந்த மாத்திரையை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும். இந்த சளி மற்றும் இரும்பில் இருந்து மட்டும் இல்லாமல் ஜுரத்துலேருந்தும் விடுபட அவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும், நல்ல பயன் கிடைக்கும். இதில் கூட எடுத்துக்கலாம். அது உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க. அண்டு உங்களுடைய நோயினுடைய கண்ட்ரோலுக்கு ஏற்ப, அளவுக்கு ஏற்ப இந்த மருந்தினுடைய அளவு மாறும். அதே மாதிரி டைமிங்கும் சேஞ்ச் ஆகும். காலையில், நைட் இல்லை காலையில் மட்டும், இப்படி உங்களுடைய அளவும் சேஞ்ச் ஆகும். ஸோ அது உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்டு இந்த மருந்து வந்துட்டு பொதுவான கோல்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய சளி, கோல்டு மட்டும் இரும்புல் அப்புறம் ஜுரம் இந்த மூணுத்துக்குமே இந்த மாத்திரையை நீங்கள் பயன்படுத்தலாம். மூக்கு வந்துட்டு ரொம்ப அடைச்சிக்கிட்டு மூக்குலேருந்து தண்ணியாக ஊற்றுறதுக்கு, உங்கள் மூக்கு வந்துட்டு ரொம்ப இறுக்கி பிடிச்சி அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை வந்து சரி பண்ணவும், உங்களுடைய மசில்ஸை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணவும், அண்டு உங்கள் த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை, அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளை வந்துட்டு கொண்டு உங்கள் த்ரோட்டில் ஏற்பட்டிருக்க இன்ஃபெக்ஷனை வந்து சரி செய்யவும், உங்கள் லங்ஸில் ஏற்பட்டக்கூடிய அடைப்புகளை, அந்த இடத்துல ஏற்பட்டக்கூடிய இன்ஃபெக்ஷன், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளூ வைரஸை வந்துட்டு சாவடிக்கவும் இந்த மாத்திரை வந்துட்டு பயன்படுது. இந்த மாத்திரை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் கரைஞ்சி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை, நமக்கு வந்துட்டு சளி மற்றும் இருமலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுகளை இந்த மாத்திரை வந்து கொன்று நம்மளுடைய பிளட் வசல்ஸில் வந்துட்டு ரத்தம் வந்து சீராக செல்லவும், நம்மளுடைய ஆர்பிசி செல்ஸை தூண்டிவிட்டு அது ஆக்சிஜனை வந்து அதிகமாக உறிஞ்சி நம்ம உறுப்புகளுக்கு கொண்டுட்டு போகவும், நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்துட்டு அதிகப்படுத்தவும், நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட வைரஸ்களுக்கு, கெட்ட பாக்டீரியாக்களுக்கு எதிராக சண்டை போட வைக்கும் இந்த மாத்திரை வந்து பயன்படுது. இந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ், லங்ஸ்லையும் சரி நம்மளுடைய சுவாச பாதையில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ், அண்ட் நம்மளுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே சாவடித்து நம்மளை வந்துட்டு சளி மற்றும் இரும்புலேருந்து இந்த மருந்து வந்து காப்பாற்றுது. அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு குமட்டல், வாந்தி, தலைவலி, மயக்கம், சோர்வு, உதடு வந்துட்டு ட்ரைனஸ்ஸாக காஞ்சி போய் வரைப்பாக இருப்பது, தூக்கமின்மை, அப்புறம் அலர்ஜிக் ரியாக்ஷன், இது எல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள்லாம் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த மாத்திரையை எடுக்கும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக தூக்கம் வரும். ஸோ உங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது ஏன்னா இந்த மாத்திரையை எடுக்கும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இதை தூண்டிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா இல்லை கெட்ட வைரஸ்களுக்கு எதிராக சண்டை போட வைக்கும். அந்த நேரத்தில் உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவை. உங்கள் அப்போ தான் உங்களுடைய இம்யூனிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிகப்படியான தூக்கம் வரும். நார்மலாக விட உங்களுக்கு தூக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இந்த மாத்திரைகளை எடுக்கும்போது உங்களுக்கு இருக்கும். இரும்புல் ஜுரம் இது எல்லாமே வரதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட இந்த கெமிக்கலை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண வந்துட்டு தடை விடுக்குது. ஸோ இந்த கெமிக்கல் வந்து உற்பத்தி ஆகிறது வந்து தடைப்படுறதுனால நமக்கு வந்துட்டு ரன்னிங் ரோஸ், மூக்கில் வந்து தண்ணியாக ஒழுகுதுலேருந்து, கண்ணிலிருந்து தண்ணியாக ஊற்றுறதுலேருந்து, க
கண்ணு செவந்து போகிறதுலேருந்து, ஜுரத்துலேருந்து, மூக்கு அடைப்புலேருந்து, த்ரோட் இன்ஃபெக்ஷன்லேருந்து, அலர்ஜிக்லேருந்து, அப்புறம் உடல் வலி மற்றும் ஃபீவர்லேருந்து எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்துட்டு குணமடைய இது வந்து உதவி செய்யுது. இந்த ஹிஸ்டமின்ற கெமிக்கல் தான் நம்மளுக்கு அலர்ஜி ஏற்படும் போது, நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் தொற்றுகளால் பாதிக்கப்படும் போது இந்த ஹிஸ்டமின்ற கெமிக்கல் சுரந்து நமக்கு வந்துட்டு சளி மற்றும் இருமல் வந்து ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டில் இருக்கக்கூடிய சில மூலப்பொருட்கள் வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய சில மூலப்பொருட்கள் வந்துட்டு மூளையில் சுரக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுனால நமக்கு உடல் வலி மற்றும் ஜுரத்துலேருந்து நிவாரணம் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் வலியும் ஜுரமும் குறைஞ்சிட்டே வருது. அதே மாதிரி ரத்த நாணங்களில் பிளட் வெசல்ஸில் வந்துட்டு ரத்த ஓட்டத்தை அதிகரித்து அங்கே வந்து வேசோ டைலேஷன் ரத்த நாணங்களை விரிவடைவு செய்கிறதுனால மூக்கு வந்து ஓப்பன் ஆகி நமக்கு மூச்சு குழாயை வந்து கிளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. மூச்சு குழாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வைரஸ் எல்லாத்தையுமே சாகுபடிச்சு நம்மளுக்கு வந்துட்டு சுவாச பாதையை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிடுது. இப்போ நாம் பார்த்தது எல்லாம் தான் இந்த மாத்திரையினுடைய பயன்கள், சைட் எஃபெக்ட், எதுக்காக பயன்படுத்துகிறாங்க எல்லாமே. இதை தவிர சேஃப்டி அட்வைஸ் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, அண்ட் லிவர் டேமேஜால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கிட்னி டேமேஜால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இந்த மாத்திரைகளை எடுக்கும்போது உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாத்திரைகளை அதிகமாக எடுக்கக்கூடாது. அதிகமாக இந்த மாத்திரைகள் எடுத்திங்கன்னா தொடர்ந்து எடுக்கும்போது என்னன்னா லிவர் டேமேஜ் ஏற்படுத்தான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, ஆல்ரெடி லிவர் டேமேஜால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, நீங்களாம் அந்த மாத்திரை எடுக்காதீங்க. உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி எடுங்க. அதேமாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இந்த மாத்திரையெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கோல்டால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இல்லை இரும்பலால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இல்லை ஃபீவர் மற்றும் உடல் வலியால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், வீடியோவில் மாத்திரையினுடைய பெயர்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் நான், அண்டு சிறப்பினுடைய பெயர்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன். இரும்பல் மற்றும் சளிக்கான சிறப்புகள் பெயர், மாத்திரையுடைய பெயர்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்க, உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், சளி மற்றும் இருமலால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, உடல் வலியால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, அண்ட் ஜுரத்தால் பாதிக்கப்பட்டிருக்குங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே அவங்க சாப்பிடக்கூடிய மாத்திரை எப்படி வேலை செய்யுது, அதனுடைய சைட் எஃபெக்ட் என்ன என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.